வணக்கம். நான் சித்தூர் புரிகேசன். திருக்குறளில் வந்து ஒரு குறள் வரும், உடுக்கை இழந்தவன் கைபோலாங்கி இடுக்கண் களைவதாம் நட்பு. இவன் இந்த லைவ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அது என்ன வில்லங்கன்னா அந்த ஜாக் பின் வந்து அழுத்தி செருகினான், டிக்கின்னு ஒரு சத்தம் வரும். நான் பாட்டுக்கு வந்து அதை லேசாக செருகிட்டாப்பில் இருக்கு, வாய்ஸ் வர காணும். உடனே என் நண்பர் வந்து லைனில் வந்து, அண்ணே வாய்ஸே வரலன்னேங்கிறார். இதான் நட்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னமோ தெரியாது, பை பர்த்து ஜாதிகாரன் சொந்தம் இந்த வெங்காயம்லாம் வந்து நமக்கு பெருசாக ஒட்டலை. நமக்கு லைஃப் கொடுத்தது எல்லாமே வந்து நண்பர்கள் தான். இப்போ லோக்கலில் ஜோசியர், அவருக்கும் எனக்கும் டிஸ்கஷன் வந்தது, நண்பர்களுக்கு காரகம் எந்த கிரகம்னு. அப்போ நான் சொன்னேன் புதன் தான் காரகமாக இருக்கும், ஏன்னா அவர் தானே கம்யூனிகேஷன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை தலைவரே குரு தான் வந்து நண்பர்களுக்கு காரகம் அப்படின்னார். ஏன்னா குரு மீன்ஸ் டூயிங் குட், நீங்கள் நல்ல மேட்டரை செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அப்போ தான் நாலு பேர் வந்து சேருவான். ஆக மொத்தத்தில் நாம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நல்ல காரியம் ஏதோ செய்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து நண்பர்கள், இப்போ இல்லை எப்போதுமே வந்து நமக்கு லைஃப் வந்து நண்பர்கள் தான். ஒரு சில பக்கிங்க வந்து ஆப்படிச்சிருக்கலாம், அது வேற கதை. இப்போ அது என்னது, தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சப்பையும் முதல்ல விஷம்தான் வந்து தான், அது ஒரு பக்கம். சரி, இப்போ இந்த லைவில் நான் என்ன கருமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நான் இந்த அது என்ன பப்ளிஷிங் இதுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு. நேத்திக்கு வந்து நண்பருக்கு இந்த அம்மன் சத்தநாமாவளி புக்கு கொடுத்தேன். அவர் வந்து எங்கள் பெரிய அண்ணனுடைய ஃப்ரெண்டு. அவர் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க, அதனால் அவங்க நண்பர்களெல்லாம் வந்து என்னுடைய சகோதரர்களின் நினைவாக என்கிட்ட நல்லா க்ளோஸாக மூவ் பண்ணுவாங்க. அதில் புக்கை பார்த்து தான் அவர் சொன்னார், ஓ என்னையா இந்த இதெல்லாம் வந்து உங்கள் அப்பங்கிட்டேருந்து வந்த மாதிரி இருக்குது. அது உண்மைதான். அவர் வந்து இந்த கந்த சஷ்டி கவசம் புக் இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரிண்ட் பண்ணி ஃப்ரீயாக கொடுப்பார் எல்லாருக்கும். அவருடைய ஸ்டைல் வேறு. அவருடைய ஸ்டைல் வந்து என்னடானா, இந்த கந்த சஷ்டி கவசம் அதில் ஒரு லைன் வரும், என்னது ஒரு நாள் முப்பத்தாறு ஒரு கொண்டு ஒரு ஜபித்து அப்படின்னு. அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு தட்டில் வந்து விபூதியை கொட்டிட்டு 36 கற்பூர வில்லை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆட்டி படிச்சுட்டு ஒரு ஒரு கற்பூரம் ஏற்றுவார். அந்த விபூதி அதுக்கு வந்து பயங்கரமான மார்க்கெட் வேல்யூ, பைசா கிடையாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற தாய் குளம் குழந்தை குட்டி எல்லாம் வரும், வந்து அப்பா பரிச்சை எடுத்து போய் நிற்கிறம்பா கொஞ்சம் அந்த விபூதி கொடுன்ட்டு. அப்படி அவருடைய கதை போயிட்டுருந்தது. அதே போல் இந்த எனக்கு வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அதை நமக்கு சூட்சுமத்தில் மோட்சம்தான் தேவை. இப்போ பெரியார் அப்படின்னா அவரை பற்றி வந்து லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கோம், எல்லாத்தையும் படித்து சிரிக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா வேலை. பெரியார்னா என்ன, அவரை பற்றிய அந்த சூட்சுமம் புரிதல் ஏற்பட்டுருணும். பெரியாருக்கு கடவுளோட எந்த பஞ்சாயத்தும் இல்லை, அவருடைய பஞ்சாயத்து வந்து கடவுள் பெயரால் இங்கு திணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சமாச்சாரங்க, மூட நம்பிக்கை, புராணம், இதிகாசம், வேதம், இது மனு தர்மம், சுரண்டல், மேலாதிக்கம், பெண்ணடிமை, இதோடு தான் அவருக்கு பஞ்சாயத்து. அந்த புரிதல் வந்துடணும், அந்த ரூட்டில் நான் போவேன். அப்பா வந்து அப்படி கிடையாது, மொத்தையாக அடிப்பார். இப்போ இந்த ஸ்கந்தகுரு கவசம்னு ஒரு புஸ்தகம் இருக்கும், அந்த புஸ்தகத்தில் வந்து நிறைய நல்ல மேட்டரெல்லாம் இருக்குது. நான் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன், அன்பே சிவம் அன்பே சக்தியும்
அப்படி வரும். அதை விட்டுருவானுங்க, அதை அதை கேட்ச் பண்ண மாட்டானுங்க. இவன் பாட்டுக்கு 5 வட்டி 10 வட்டி ஊர் சொத்தை அடிச்சு ஒலையில் போடுறது, அப்பா அம்மாவுக்கு சோறு போடாமல் இருக்கிறது, நம்மளவனுக்கு துரோகம் பண்ணுறது, எல்லா கருமத்தையும் பண்ணுவான். காலையில் வந்து அதை ப்ளே பண்ணிடுவார். அவ்வளோதான். இப்போ போனி ஆகாத டிவிலெலாம் கூட வருது, அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் இந்தியா. இப்போ அதில் வந்து ஒரு மூல மந்திரம் வரும், முருகனுடைய மூல மந்திரம். அந்த மந்திரத்தை நான் கேட்ச் பண்ணிக்குவேன். அதே போல் அன்பு தாண்டா எல்லாம் அங்கேக்கு ஸ்கந்தகுரு கவச்சம் க்ளோஸ் அப்படி. இது இந்த முத முதல்ல வந்து நான் பப்ளிஷிங் அப்படின்னு இறங்கினது வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 87 நினைக்கிறேன். அங்கே வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரியாக வந்து கண்டெஸ்ட் பண்ணேன். 468 ஓட்டு வந்தது, 3 ஓட்டில் போட்டுருச்சு. சரி, புளி மேலே ஏறியாச்சு. இப்போ சவாரி பண்ணணும்ல, அந்த லைம் லைட் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இந்த கையெழுத்து பத்திரிக்கைன்னு அர்த்தம் பண்ணுங்க. அதை போல் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டதுனால ப்ரிண்டிங்க்கே போயிட்டான். இதே நம்ம ஊர் வந்து சின்ன ஊர், இப்போமோ அப்போ இன்னும் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு கல்யாண பத்திரிக்கை டிசைன் பண்ணி ப்ரிண்ட் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகுமோ அந்த காஸ்ட்டை ஒரு பக்கத்துக்கு வசூல் பண்ணிட்டானுங்க நம்மக்கிட்ட. சம் 35 ரூபா எவ்வளோ பக்கத்துக்கு. அது எங்கே வந்து முடிஞ்சுதுறாருனா கடைசியில் 7 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சுது. அப்படி அது வந்து மொதல் இஷ்யூலேயே வந்து நமக்கு அந்த 7 ரூபாய்க்கு அந்த ப்ரிண்டிங் ஃபெசிலிட்டி கிடச்சிருந்தா இன்றைக்கி நாம் வந்து மேனேஜிங் டைரக்டர் அது பக்கம் இருக்கட்டா. இதில் இன்னொரு வில்லங்கம் என்னடான்னா, வேறு ஒரு நண்பர், அவர் வந்து தெலுங்குக்காரு, ஃபீல்டுலெல்லாம் பெரிய ஜூரியாக இருந்து இப்போ ஒரு மாதிரியாக போயிட்டுருக்காரு. அவர் ஒரு பக்கம் தாலி அறுத்து தெலுங்குலேயும் நடத்தணும்னு சொல்லி நம்ம எனர்ஜி ரெண்டாக டிவைட் ஆகி அது அல்பாயுஷில் முடிஞ்சு போச்சு. ஒரு 7-8 இஷ்யூ வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து 90 நினைக்கிறேன். அப்போ வந்து உங்களை யார் விரும்புவார்கள் அப்படின்னு ஒரு பேக்கெட் புக்கு, அதாவது இந்த திருமண பொருத்தம் இருக்குல்ல, இந்த திருமண பொருத்தத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் பொருந்தோம் அப்படிங்கிறது கான்செப்ட். அந்த புஸ்தகத்துக்கு வந்து உங்களை யார் விரும்புவார்கள் அப்படின்னு தலைப்பு வச்சேன், தெலுங்கில் தான். எவ்வளோ பக்கி வந்து ஊற்றி விட்டுட்டான், எந்த பேர் கொண்ட பொண்ணை லைன் விட்டால் மாட்டிக்க அப்படின்னு. அட்வான்ஸ் புக்கிங் தான் அது கூட, மக்கள் மேலே நமக்கு அவ்வளோ நம்பிக்கை இப்போமோ அப்படி தான். முன்பதிவு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு செய்கிறோம். கூவி கூவி விற்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து பொறுமை கிடையாது ஒன்று. அப்போ அது வந்து பிச்சுக்கிச்சு, பிச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு பக்கம், இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டு கிடைக்கும். என்னடா பிரச்சனை, நாம் வந்து ஒரு டீம் லீடர், ஒரு டீம் லீடரை வந்து அவங்க டீமில் சேர்த்துக்க மாட்டான். சேர்த்துக்கிட்டாலும் அவனுக்கு நம்ம மேலே வந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது நமக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்கான். சரி, அது அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அப்போ வந்து இந்த ஜியோ சிட்டிஸ்னு ஒன்று வச்சுருந்தான் யாகுக்காரன், அதில் ஏதேதோ பேஜெல்லாம் க்ரியேட் பண்ணி, அப்போ தமிழெல்லாம் டைப் அடிக்க தெரியாது, தெரிஞ்சு தெரியாத இங்கிலீஷில் ஏதோ அடித்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ பட்டுன்னு ஒரு எண்ணம் வந்தது. இப்போ வந்து நியூஸ் பேப்பர்லாம் ப்ரிண்ட் பண்ணும்போது அடியில் வந்து ப்ரிண்டடு பப்ளிஷ்டு பை ஷோ அண்ட் ஷோ அப்படின்னு போட்டுருவான். ஐயோ, அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேணுமே. அந்த 87 காலகட்டத்திலேயே வந்து எங்கள் அப்பா வந்து என்னை ஃபைனான்சியலாகவும் சப்போர்ட் பண்ணார், 20 வயசு அப்போ ஃபைனான்சியலாகவும் சப்போர்ட் பண்ணார். யாரோ ஒருத்தர் அட்டாச் பண்ணார் அந்த நியூஸ் பேப்பர் ஆக்டுக்கு கீழே அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அது மெட்டீரியலைஸ் ஆகலை, அது வேறு கதை. இப்போ நாம் வந்து சோத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் போனால் ஜோலியை முடிச்சு விட்ருவானுங்க. என்னடா பண்ணலாம் யோசித்து என்னது, ஹார்ட் காப்பி ஆஃப் எ பேஜ் கிரியேட்டட் இன் ஜியோ சிட்டிஸ் பார் yahoo.com அப்படின்னு போட்டு அடிப்போம் அப்படின்னு இந்தியன் பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப் அப்படின்னு ஆரம்பிச்சிது.
அது வந்து எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. அது ஆரம்பிக்கும்போது என்னுடைய முதலீடு வந்து எவ்வளோடான்னா 50 பைசா பேப்பர். அந்த பேப்பரில் லே அவுட்டு, இங்கே டைட்டில் வரும், இங்கே 2 விளம்பரம் வரும், இங்கே மேட்ரு வரும், இங்கே விளம்பரம் வரும், இப்படி. அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் தான். அது விளையாட்டாக ஆரம்பித்தது. கடைசியில் வந்து அந்த பேப்பருக்கு டேட் கேலண்டர் இலவசமாக கொடுத்தோம். அந்த வருஷம் வந்து டர்ன் ஓவர் வந்து 140,000 ரூபாய் ஏதோ சம்திங். அதுக்குள்ளே நாம் வந்து இந்த தினத்தந்தியில் செட்டில் ஆகியிருந்தோம். அதனால் வந்து அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இணையம், இணையத்தில் வந்த பிறகு ஜோதிடம் 360 ஒரு புக்கு ப்ரிண்ட் பண்ணேன். அதை நம்பி கொடுத்தேன் லோக்கலில், வேலை கொடுத்துட்டானுங்க. குவாலிட்டி ரொம்ப மோசம். சரி, ஒரு பிரதிக்கு முன்பணம் செலுத்தியவர்களுக்கு 2 பிரதிகள் அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிச்சு அதை கையை கழுவியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து 2014 ஒரே நேரத்தில் 4 புத்தகங்கள், ஜோதிடம் 360, ஆண் பெண் வித்தியாசங்கள், ஜோதிடமும் தாம்பத்தியமும், பணம் பணம் பணம், இப்படி ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கடந்த வருடம் நினைக்கிறேன் இந்த 6 லிருந்து 60 வரை அப்படின்னு ஒரு புக்கு, இப்போ அதனுடைய மறுபதிப்பு தான் வந்திருக்கு. பார்ப்போம். அதாவது என்னுடைய பிளானிங் வந்து என்னடான்னா ரொம்ப பெருசு, பெருசு. பைசா வேணும். பைசானா வந்து இந்த திரைத்துறை, சினிமாவில் ஒரு டியூனுக்கு பாட்டு எழுதுறது, கதை எழுதுறது, திரைக்கதை, வசனம், இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா பைசா பொருளும். பைசா பொருளும் போது நம்முடைய எழுத்துக்கள் வந்து நிறைய செதறி கிடக்கு. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு காலகட்டம் தான். ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து இந்த புசுவான மாதிரி, தீபாவளிக்கு கொளுத்து வேறு மாதிரி, அது மேலே ஸ்பார்க்கு படுற வரைக்கும் அது மண் சட்டி காலில் உதச்சி விளையாடுவான். அது மேலே ஸ்பார்க் விழுந்தாச்சுன்னா அந்த இடமே வந்து ஜார்ஜ் வல்லியமாக மாறிடும். அது உள்ள மசாலா தீந்து போச்சுன்னு வைங்க, அது வந்து டஸ்ட்டு பெருக்கி தள்ளிடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் எனக்குள் இருந்த எல்லாமே வந்து பீரிட்டு கிளம்பியது. அந்த எழுத்துக்கள் அதை போல் வந்து இன்றைக்கி எழுத முடியாது. நம்மளால் மேக்கப் பண்ணலாம், அது வேறு கதை. ஃபில் அப் தி பிளாங்க்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டலாம், பட்டி பார்க்கலாம், டிங்கரிங் பண்ணலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக எழுத முடியாது. அதனால் ஒரு டீமை வச்சுக்கிட்டு அந்த எழுத்துக்களை எல்லாம் அது என்ன சொல்கிறது, அதை தொகுத்து ஒரு செட்ரேட் பண்ணி போடலாம். மினிமம் வந்து ஒரு 4000 பேஜஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.